திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்தி கல்வெட்டு வைக்கப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் தமிழ்கடவுள் முருகனின் ஆலயத்தில் திடீரென இந்தி கல்வெட்டுகள் முளைத்துள்ளதாக ஏடுகளில் வந்துள்ள செய்தியால் உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரும் கொதித்து போய் இருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார் கொதிநிலையை அறிவதற்கு குரங்கு தன் குட்டியின் கையை எடுத்து சுடும் நீரில் வைத்து பார்ப்பது போல ஆதிக்க உணர்ச்சிக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்க்க இந்த கல்வெட்டு மோடி வித்தையை அரங்கேற்றி உள்ளனர் என கண்டனம் தெரிவித்துள்ள வைகோ இதை யார் வைத்தார்கள் எப்போது வைத்தார்கள் என்ன நோக்கத்திற்காக வைத்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தி ஆதிக்க சக்திகள் நடத்தும் கொள்ளைப்புற ஏற்பாடுகளுக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு அரசு இம்மி எளவும் இடம் தரக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ள வைகோ திருச்செந்தூருக்கும் வட ஆதிக்கத்திற்கும் எந்த காலத்திலும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இத்தகைய கல்வெட்டுகளுக்கு இடமளித்து எதிர்காலத்தில் வரலாறை திரித்து கூறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகள் தான் ஆட்சி மொழிகள் என பேரறிஞர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டம் இயற்றியதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ அதன் அடிப்படையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள இந்தி கல்வெட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா்